என்னது கள்ளனா? ஆமா நான் கள்ளன் தான். சரிண்ணே, உங்களை தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கேன், கொஞ்ச நேரம் உறங்கிக்கிடுங்க. இப்போ நான் உன் சொந்தக்காரன் இல்ல, கள்ளே. சரிண்ணே, அதனால என்ன? நல்லா உறங்கிட்டு இருந்தியோ, நான் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. மண்டைக்கு வழி இல்லாம இருக்குமோ? இப்போ நான் கள்ளேன்னு சொல்லுது, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு நிக்க. என்ன வேற என்னனே பண்ண சொல்லுதியோ? இப்போ நான் கள்ளன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அப்ப நீ கள்ளன் கள்ளன்னு சத்தம் போட்டு ஊற கூட்டாமா நீ பாட்டுக்கு என்கிட்ட பாடு பேசிக்கிட்டு நிக்க? என்னே மணி, இப்போ 6:30 ஆகுது, இப்பதான் நான் எந்திக்கேன். இன்னும் பல்லு தைக்கல, வாய் கொப்பளிக்கல, காப்பி கூட குடிக்கலன்னே. சொல்ல போனா ஒருவாய் தண்ணி கூட நானும் குடிக்காம நிக்கம்னே. உடம்புல தெம்பே இல்லாம கள்ளேன் கள்ளேன்னு சத்தம் போட முடியாதுன்னே. அப்படியே சத்தம் போட்டாலும் நீங்க என்ன எங்க வீட்டுல களவாங்கமையா போறியோ? சரிண்ணே, நீங்க வந்த வேலையை பாருங்க. எனக்கு இப்ப கொஞ்சம் சடவாத்தானே இருக்கு, கூட கொஞ்ச நேரம் உறங்கலாம் போலதான் இருக்கு. எப்படியும் நான் இன்னொரு 1/2 hour உறங்குவேண்ணே. என் பொண்டாட்டி வேற சந்தைக்கு போயிருக்கானே, வரதுக்கு எப்படியோ ஒரு 1 hour, 1.5 hour கூட ஆகும்னே. அதனால நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் உங்க வேலையை பாருங்கண்ணே. என்னே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் போ? என்னே, என் பொண்டாட்டி வர்றதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிடுங்க. அவ மட்டும் வந்துட்டா அதுக்கப்புறம் நான் பொறுப்பாக முடியாதுன்னே. அதனாலதான் சொல்லுதேன், சீக்கிரம் உங்க வேலையை முடிச்சுடுங்கன்னு. நான் ஏதாவது தப்பா சொல்லிவிட்டேனானே? எதுக்குனே இப்படி அழுதியோ? நீ ஒன்னும் தப்பா சொல்லலப்போ, ஆனா ஒன்ன மாதிரி ஒரு நல்லவரு நான் இப்பதான் போ பாக்க. சரிண்ணே பரவாயில்ல, இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா? என்னே, பீரோ இங்க இருக்கு, அதுக்குள்ள சாவி அந்த கபோர்ட்ல இருக்கு பாருங்கன்னே, எடுத்துக்கிடுங்க. பீரோல என் பொண்டாட்டி நாங்க கொஞ்சம் பணம்லாம் இருக்கும்னே, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கிடுங்க. என்னே இப்ப எதுக்கு நீ அழுதியோ? அநியாயத்துக்கு நீ ரொம்ப நல்லவனா இருக்கப்போ. சரிண்ணே சும்மா சும்மா அழுதுகிட்டு இருக்காதியோ, வேலையை பாருங்க. எப்போ நீ நினைக்க மாதிரி நான் நகை பணம் எல்லாம் களை வாங்குத கள்ளன் இல்லப்போ? என்னே, நீங்க கள்ளன்னு தானே சொன்னியோ? ஆமா போ, நான் கள்ளன் தான். ஆனா நாங்க பேசுறது சத்தங்கடி அம்மா முடிக்காளோ? மக்களே உறங்கு. என்னே, நாம இங்க நின்று பேசாண்டானே, தூங்கிட்டு இருக்க என் மகா முடிச்சாலும் முடிச்சிருவா. நாம வெளியே சோபால உட்காந்து பேசுவோம், வாங்க. சரிப்போ. உன்னை போல நெஞ்சம் கொண்ட வீட்டுக்காரர் யாரும் இல்லை. என்னாச்சுனே? ஒண்ணுமில்லப்போ, லைட்டா எமோஷன் ஆயிட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. சரிண்ணே வாங்க, நம்ம சோபால போய் உட்காந்து பேசுவோம். சரிப்போ. என்னே சோபால உட்காருங்கண்ணே. இப்போ உனக்கு சடவா இருக்கு, ஒரு 1/2 hour போய் உறங்க போறேன்லப்போ சொன்ன. அது வந்துனே, உங்ககிட்ட பேசி பேசியே எனக்கு சடவெல்லாம் போயிட்டுனே. சரிண்ணே சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரி கள்ளன்னு? இப்போ நீ இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேக்கும் போது நான் சொல்லாமலா இருப்பேன்? சரிண்ணே சொல்லுங்க. அது அது வந்து போ, நான் மத்த கள்ளனுவ மாதிரி நகா பணம் எல்லாம் களை வாங்க மாட்டேன் பத்துக்க. நாம வேலை செஞ்சு உழைக்கிறதுலாம் என்னத்துக்கு? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே? ஆமாண்ணே, நாம எவ்வளவு வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் நமக்கு அந்த ஒரு ஜான் வயிறு நிறைஞ்சாலே போதுமே. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போ, அதனால நான் தனியா தான் இருக்கேன் பத்துக்க. நான் மட்டும் தனியா இருக்கிறதுனால தினமும் காய்கறியை வெட்டி சோறு பொங்கி வடிச்சு அதை சாப்பிடறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது பத்துக்க. நமக்கு இந்த அடுக்களையில நின்று வேலை செய்யறதுல நமக்கு ஒத்து வராது. சோறு பொங்கிறதுக்கு மாச்சப்பட்டாலும் 3 வேளையும் தின்னுதானே ஆகணும். ஆமாண்ணே, நமக்கு சோறு தானே முக்கியம். கரெக்டா சொன்னப்போ, நீ சொன்ன மாதிரி நமக்கு சோறு தானப்போ முக்கியம். அதனால தினமும் 3 வேளையும் யார் வீட்லயாவது போய் சாப்பாடு களை வாங்கிட்டு வந்துருவோம்பத்துக்க. 3 நேரமும் யார் வீட்லயாவது களை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரியோட நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருவோம் போ. என்னே அப்படின்னா நீங்க சாப்பாடு களை வாங்கக்கூடிய கள்ளனா? ஆமா போ, நான் சாப்பாடு களை வாங்கக்கூடிய கள்ளன் தான். இப்ப கூட காலையில சாப்பாடு களை வாங்கிட்டுதான் போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னே நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டேல. என்னப்போ இவ்வளவு நேரம் நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்த, நான் சாப்பாடு களை வாங்கறது தப்புன்னு சொல்லுதியோ? என்னே நீங்க சாப்பாடு களை வாங்கறது நான் தப்புன்னு சொல்லல, நீங்க களை வாங்க வந்த இடம் தான் தப்புன்னு சொல்ல வந்தேன். என்னப்போ நீ கஷ்டப்பட்டு காலையிலேயே களவாங்க வந்திருக்கேன் இப்படி சொல்லிட்டா? என்னே உண்மையை தானே சொல்ல முடியும். இப்போ
சொல்லத கொஞ்சம் புரியும்படியா சொல்லுப்போ. அந்த சோக கதையை யாருகிட்டே சொல்லுவேன்? என்னப்போ சொல்லுதா, சோக கதையா? ஆமாண்ணே, சோக கதை தான். அதை யாருகிட்டே சொல்லுவேன்? இந்த நல்ல மனுஷருக்குள்ள ஒரு சோக கதையா? நீ என்ன அண்ணன் தினப்போ கூப்பிடுத? இந்த அண்ணன் கிட்ட உன் மனசுல உள்ள சோகத்தை எல்லாம் சொல்லுப்போ. கடவுள் எப்பவுமே நல்லவங்கள தான் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. என் சோக கதையும் கேக்குறதுக்கு இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கான்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சரிப்போ, ரொம்ப நேரம் டயலாக்கா பேசிக்கிட்டு இருக்காத, என்ன கதைன்னு சொல்லுப்போ. என்னே, நீங்க எங்க வீட்டுல சாப்பாடு கடை வாங்கிறதுனா வந்திருக்கியோ? ஆமாப்போ, அதத்தான் வாங்கிட்ட முதல்ல சொல்லிட்டோம்னா மறுபடியும் முதல்ல இருந்து அதே கதையை எடுக்காத. உன் சோக கதைய சொல்லு. சொல்லுதம்னே சொல்லுதே. என்னே, எல்லார் வீட்லயும் சிக்கனு மட்டனு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் செமிக்கிறதுக்காக ரசம் ஊத்தி சோறு திம்பா உள்ளே. ஆனப்போ, நல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரசம் ஊத்தி சாப்பிட்டதுன்னு நல்லா செமிக்கும். ஆனா என்னப்போ ஆனா? என்னே, ஆனா என் பொண்டாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய அண்டால ரசத்தை வச்சு வச்சிருவானே. ஒரு அண்டா நிறைய ரசம் வைக்கவுண்ணா? தினமும் உங்க வீட்டுல சிக்கனும் மட்டனுமா தான் செஞ்சு சாப்பிடுறீங்களாக்கும். நீங்க வேறண்ணே, எங்க வீட்டுல சிக்கனும் கிடையாது மட்டனும் கிடையாது. ஒரு அண்டா நிறைய ரசத்தை வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவானே, அப்புறம் கொஞ்சம் துவையிலையும் அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவா. எங்களுக்கு தினமும் சாப்பாடு இந்த ரசமும் துவையிலும் தானே. என்னது, தினமும் ரசமும் துவையிலுமா? ஆமாண்ணே, எங்களுக்கு தினமும் ரசம் சாப்பாடும் துவையிலும் தானே. நான் சொன்னதை நீங்க நம்பலன்னா நீங்க வேணா அடுக்காளில போய் பாருங்கண்ணே. ஒருவேளை இந்த ஆளு நம்ம களவாங்க வந்திருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு பொய் சொல்லுதாரோ? எதுக்கும் நாமளே நேர்ல போய் செக் பண்ணிருவோம். என்னே, எங்கனே போறியோ? நீ தானப்போ அடுக்காளில போய் செக் பண்ணி பாக்க சொன்ன, அதான் ஒரு எட்டு பாத்துட்டு வரலாமேன்னு போறேன். சரிண்ணே, பாத்து போங்க. சரிப்போ. யார ஏமாத்தலாம்னு பாக்க இருந்த ஆளு இன்னைக்கு அடுக்காளில போய் இருக்கப்பட்ட சாப்பாடை எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட வேண்டியதான். ஒரு நிமிஷத்துல எனக்கு மயக்கமே வந்துட்டே. இனே, மயங்கி விழுந்துடாதீங்கனே, அப்புறம் என்னால தூக்க முடியாது. அந்த சோபால உட்காருங்க. எப்ப தம்பி, நீ எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு இப்பதான் போ புரியுது. சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செமிக்கணும்னு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ரசஞ்சு வரலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேல ரசத்தை நினைச்சாலே விஷம் நினைப்புதான் வரும் பலக்கப்பா. ஒரு நாளைக்கே நீங்க இப்படி சொல்லுதீங்கண்ணே, ஆனா நான் நாள் பூரா இதை தரடே திட்டுக்கிட்டு இருக்கேன். மூணு வேளையும் ஒவ்வொரு வீட்லயா களவாண்டு வாய்க்கு ருசியா தின்னவங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் ஒத்து வருமாண்ணே? எப்பப்போ நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்போ. இதுக்குதானே சொன்னேன், நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. நீ எவ்வளவு கஷ்டப்படுதேன்னு இப்பதான் போ எனக்கு புரியுது. அதான் வேலைக்கு போய் சம்பாதிக்கல போ, பேசாம கடையில வாங்கி சாப்பிட வேண்டியதுனே. எத்தனை நாளைக்குனே கடையில வாங்கி சாப்பிட? அப்படியே சாப்பிட்டாலும் என் பொண்டாட்டி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவானே. அவ கண்டுபிடிச்சிட்டன்னா அதுக்கப்புறம் இந்த ரசம் சோறு கூட கிடைக்காதுன்னே. நீ சொல்லதும் சரிதான் போ. ஆமாண்ணே, என்ன பண்ண? நல்ல வேலை உங்க வீட்டுல வந்து களை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல சாப்பாட்ட களை வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க வீட்டை நம்பி வந்திருந்தோம்னா அப்புறம் எனக்கு காலையில இன்னைக்கு பட்னியா தான் கிடந்திருப்பேன். நல்ல மனுஷனா இருக்காரு, இவருக்கு போய் இந்த சோதனைய கடவுள் கொடுத்திருக்காரு. இவருக்கு நாம ஏதாவது ஒரு விதத்துல உதவி பண்ணிதான் ஆகணும். இப்போ நீ இன்னும் பல்லு தேய்க்கல இல்ல? ஆமாண்ணே, பல்லு தேய்க்கல. சரி, பல்லு தேய்ச்சா நேராயிரும், போய் வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு வா. எதுக்குண்ணே, நான் பேசும்போது வாடை அடிக்கோ? அதுக்கு இல்லப்போ, நான் சொல்லதை கேளு, போய் வாயை மட்டும் நல்லா கொப்பளிச்சுட்டு வா. சரிண்ணே. பாவம், யார் பெத்த பிள்ளையோ இவ்வளவு கஷ்டப்படுது. என்னே, வாயை கொப்பிச்சிட்டேனே. சரிப்போ உட்காரு. தினமும் ரசம் சோறும் துவையலுமா தின்னு தின்னு இப்படி வாடி வதங்கி போய் இருக்கத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு போ. என்ன பண்ணதுனே, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. இப்போ நீ என்ன அண்ணே அண்ணேன்னு பாசமா கூப்பிடத நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு போ. உனக்கு ஒரு நேரமாவது நல்ல சாப்பாடா வாங்கி தரணும்னு எனக்கு ஆசையத்தான் இருக்கு. ஆனா கையில நயா பைசா கூட இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நீங்க மனசார சொல்லுதே இல்ல, எனக்கு அதுவே போதும்னே. இந்த ஓல்டு டயலாக எத்தனை நாள் தான் சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு வீட்டுல இப்ப களை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னோம்லப்போ, அந்த சாப்பாடு தாரு, நீ கொஞ்சம் சாப்பிடுதியா? என்னன்னே சொல்லுதியா? இந்தாப்போ இத வாங்கிக்க. பழைய கஞ்சி, பச்சை மிளகா, உள்ளி. ஆமாப்போ, இந்த பழைய கஞ்சி தான் களை வாங்கிட்டு வந்த பத்துக்க. இத வேணா கொஞ்சம் குடி.
என்னே, இந்த பழைய கஞ்சி பச்சை மிளகா உள்ளியெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாகுது தெரியுமானே? நீங்க தெய்வம்ண்ணே, என் தெய்வம். பாவம் இந்த நல்ல மனசு பழைய கஞ்சிக்கெல்லாம் அளந்து போய் கிடக்காற. இப்ப தம்பி எதுக்கு போ ஆளுத? என்னே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல கஞ்சா குடிக்க போறோம்லானே, அதனாலதானே இந்த ஆனந்த கண்ணீரு. கண்ணீரு கஞ்சிக்குள்ள உளுந்துறாம போ, அப்புறம் உப்பு அதிகமாயிரும். சரிண்ணே. என்னே, பழைய கஞ்சியை களை வாங்கிட்டு வந்தியோ? சரி, அது என்ன சட்டியோட களை வாங்கிட்டு வந்திருக்கியோ? எப்போ நான் என்ன கல்யாண வீட்டுல போய்யா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்? களை வாங்கும் போது பாத்திரம் சம்படம் எல்லாம் தேடிக்கிட்டே இருப்பாவோ, கஞ்சி சட்டில இருந்துச்சு, சட்டியோட தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமாண்ணே, நீங்க சொல்லது சரிதா. சரி போ, பேசிக்கிட்டே இருக்கல, சீக்கிரம் கஞ்சியை குடி. சரிண்ணே. என்ன ருசியா இருக்கு, பாத்து குடி போ, சட்டியை கிளை போட்டுறாத. சரிண்ணே. பாவம், பழைய கஞ்சி எப்படி மடக்கு மடக்குன்னு குடிக்காரு. பழைய கஞ்சி பச்சை மிளகா உள்ளின்னு காம்பினேஷன் டாப் டக்கரு. எப்பா இந்த தம்பி கஞ்சி குடிக்கிறத பார்த்தா சட்டியோட முழுங்கிருவாரு போலுக்க. எப்பாடா, இப்பதான் வயிறு நல்லா நிறைஞ்சிருக்கு. எப்பா சட்டியே கழுவண்டாம் போலுக்க, அவ்வளவு கிளீனாலாம் இருக்கு. என்னே, இந்த கஞ்சியை குடிச்சதுக்கு அப்புறம் தானே எனக்கு உடம்புல தெம்பே வந்திருக்கு. பின்ன பழைய கஞ்சினா சும்மாவா? இப்போ தம்பி உனக்கு பழைய கஞ்சி குடிச்சு இப்ப உடம்புல தெம்பு வந்துட்டுல, இப்ப கல்லையும் கல்லையும் சத்தம் போட்டு ஊற கூட்டி வரப்போ என்ன மாட்டி விட்டுறதப்போ? என்னே, அது எப்படினே உங்களை மாட்டி விடுவேன்? நீங்க எனக்கு தந்த பழைய கஞ்சிக்கு ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாமா? அப்படியெல்லாம் சத்தம் போட்டு ஊற கூட்டிட மாட்டேன்னே, பயப்படாதீங்க. என்னே, நீங்க செஞ்ச உதவிய நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்னே. எங்க வீட்டுல என்ன நல்லது கிட்டதுனால நீங்க வந்துடணும்னே. சரி போ. கதவை திறந்து வச்சுட்டு தூங்காதீன்னு சொன்ன அந்த மனுஷன் கேட்கவே மாட்டாரு. கதவை எப்படி பெப்பரப்பான்னு திறந்து போட்டிருக்காரு. உறங்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சா இங்க சோபால உட்கார்ந்துருக்காரு. இப்ப தம்பி இந்த வளத்தியான பொம்பளை யாரு போ? ஐயோ, சின்ன பொண்ணு வந்துட்டாளா?